வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜீரோ தியூ சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேங்மேனோட அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கேங்மேன் அப்டேட் வந்து இத்தனை நாள் ஏன் போடலை அப்படின்னா, ரியலிஸ்டிக்காக நம்ம என்ன நமக்கு தெரியுதோ அதை தான் நம்ம போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில். இது வரைக்கும் எந்த அப்டேட்டுமே வரலை, அதுதான் உண்மையான ரீசன். ஸோ அதனால தான் நம்ம எதுவுமே போடலை. ஏன்னா ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் நம்ம யாருக்குமே பண்ணுறது கிடையாது. இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு டிஸ்கஷனுக்காக தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி திருச்சி பெரம்பலூரில் வந்து பார்த்தீங்கன்னா, கேங்மேன் நண்பர்களுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ சிஐடியு சார்பாக வந்து பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பேசினாங்க அப்படின்ற வீடியோ பதிவை வந்து நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கேளுங்கள். கேட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து, ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து கேங்மேன் நண்பர்கள், 5332 கேங்மேன் நண்பர்கள், வேலையை எதிர்பார்த்துட்ருக்க கேங்மேன் நண்பர்களுக்கும் சரி, பணியிட மாற்றம் வேண்டும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க அந்த கேங்மேன் நண்பர்களுக்கும் சரி இது வந்து பொருந்தும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ண போகிறேன், அந்த வீடியோ பாருங்கள். அவங்க பண்ண அந்த கேங்மேன் நண்பர்களுக்காக பண்ண அந்த போராட்டங்கள் அது வந்திருக்கு, அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோ முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷனும் நான் சொல்ல போகிறேன், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அந்த வீடியோ வருது, பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் கேளுங்க. 100 கிலோமீட்டர் இந்த மாவட்டங்களிலே பணியாற்றிட இடமாற்றுதல் உத்தரவு வழங்க வாய்ப்பினை அளித்திட வேண்டும். அதே போன்று அவங்களுடைய பயிற்சி காலம் என்பது 2 வருடம் உள்ளது. 2019 அவருடைய பயிற்சி காலத்தை 3 வருடமாக குறைக்க வேண்டும். அதே போன்று 3 மாதமாக குறைக்க வேண்டும். அதே போன்று அவருடைய கல்வித் தகுதியின் அடிப்படையிலே உள்நுழைவு தேர்வை வாய்ப்பு அளித்திட வேண்டும். அவர்களுக்கான சீருடை பாதுகாப்பு சாதனங்கள் உடனடியாக வழங்கிட வேண்டும். அதே போன்று மீதமுள்ள 1000 குறைவான கேங்மேன் பணியாளர்கள் தேர்வு செய்துள்ளார்கள், அவர்களுக்கும் கேங்மேன் பண நியமன உத்தரவு வழங்க வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு முன்னுரிமை மன்ற இந்த சீர்திருத்தம் சார்பாக ஆண்டு தகுதி ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதன் ஒருபகுதியாக பெரம்பலூர் மாவட்ட தலைநகரிலே மேற்பறை ஊழியர்களே கேங்மேன் ஊழியர்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுடைய கவனத்தை ஈர்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எஸ் அகஸ்டின், தமிழ்நாடு முன்னுரிமை மன்ற செயலாளர். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா, இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா, திருச்சியில் பெரம்பலூரில் இருக்க தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் வந்து நடந்துச்சு. அகஸ்டின் அவர்கள் வந்து இதை வந்து துவக்கி வச்சு நடத்தியிருந்தாங்க. அவங்க தான் வந்து மீடியாவுக்கும் வந்து பேட்டி அளிச்சிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5332 கேங்மேன் நண்பர்களுக்கும் வந்து பணியிடம் வேண்டும், வழங்க வேண்டும், பணியிட ஆணை வந்து வழங்க வேண்டும் அப்படின்னும், அதுபோக இப்போ ட்ரைனிங்கில் இருக்க கேங்மேன் நண்பர்களுக்கான, இப்போ தேர்ந்தெடுத்திருக்க கேங்மேன் நண்பர்களுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து 2 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 வருஷத்தை கம்மி பண்ணி 3 மந்த்ஸில், அதாவது 3 மாதத்தில் முடிச்சுட்டு அவங்கள அவங்க சொந்த ஊருக்கே, சொந்த மாவட்டத்துக்கே மாற்றணும். ஏன்னா அவங்க எல்லாருமே 100 கிலோமீட்டருக்கு அப்பாலேருந்து இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இல்லாமல் அவங்களுக்கு ஒரு கூடிய விரைவில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்படி ட்ரைனிங்கை சீக்கிரமாக முடிச்சுட்டு அவங்க சொந்த மாவட்டத்துக்கே அவங்கள அனுப்பி பணி செய்கிறதுக்கான அனுமதி வழங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அதுபோக இந்த கேங்மேன் நண்பர்கள் வந்து இப்போ பணியிடல சேர்ந்துருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸும் ப்ராப்பர் ட்ரெஸ்ஸஸும் வந்து கொடுக்கணும், இதெல்லாம் இன்னும் தரப்படலை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்ப்பாட்டத்தின் வந்து கவனம் ஈர்ப்பு தீர்மானம் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லா கேங்மேன் நண்பர்களுக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக இந்த மாதிரி ஒவ்வொரு போராட்டம் பண்ணுறப்பையும் அது வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு தான் இருக்குது. ஸோ கூடிய விரைவில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத சொல்லலாம். இப்போ நான் என்ன இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லுவேன்னு ஒன்று சொல்லியிருந்தேன், ஸோ அதுவும் இப்போ நான் சொல்கிறேன். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து 15,000 வேக்கன்சி வந்து TNEB இருக்குது அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை கூடிய விரைவில் நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த நிரப்பப்படுறப்ப இந்த 5332 கேங்மேன் நண்பர்களுக்கான வேலையும் வந்து உறுதி செய்யப்படும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அங்கே மொத்தமாகவே வேக்கன்சி இப்போ 15,000 இருக்குது. ஸோ அதில் இதையும் தான் சேர்த்து சொல்கிறாங்க. அப்போ அதையும் ஃபில் பண்ணிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரியே இந்த சொந்த மாவட்டத்துக்கு கேட்டுட்ருக்கவங்களோட கோரிக்கையை வந்து வலுத்துக்கிட்டே போகிறதால
அதையும் வந்து பரிசீலனை பண்ணுவோங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் கேங்மன் நண்பர்களுக்கான வேலையும் வந்து உறுதியாக போகுது, சொந்த மாவட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக போகுது. அதுபோக அவங்க இந்த ட்ரைனிங் பீரியட் வந்து 2 வருஷமாக இருக்கிறத இந்த போராட்டத்தில் வந்து 3 மாதமாக கேட்டிருந்தாங்க, ஆனால் அவங்க 1 வருஷத்துக்கு வந்து பரிசீலனை பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நடக்கிறதா இருக்குது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் நடக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கொரோனாவின் தாக்கம் வந்து நாளடைவில் வந்து கம்மியாயிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து எல்லா துறைகளையும் வந்து எங்கெங்கே குறைகள் இருக்கோ அதெல்லாம் சரி செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ TNEB வந்து ரொம்பவே கவனம் இருக்கும் ஒரு விதமாக தான் இருக்குது. சட்டசபையில் இதை பற்றி பேசியிருக்காங்க, எல்லா MLAஸுமே வந்து பேசியிருக்காங்க, முதலமைச்சரை பார்த்துமே நிறைய பேர் வந்து மனுக்கள் கொடுத்துருக்காங்க, உதயநிதி ஸ்டாலின் பார்த்து கொடுத்துருக்காங்க, மின்துறை அமைச்சரை வந்து அடிக்கடி சந்திக்கிறாங்க கேங்மன் நண்பர்கள். ஆகையால் வந்து இதுக்கான தீர்வு வெகு விரைவில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம். ஏன்னா எல்லாருமே கொரோனாவில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கொரோனாவோட தாக்கம் வந்து நாளடைவில் வந்து கம்மியாயிட்டே வருது தமிழ்நாட்டில். ஆகையினால இதுக்கான தீர்வு ஓரிரு மாதங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன் அப்படின்னா நிறையா தொழிற்சங்கங்கள் வந்து இதுக்காக போராடிட்டுருக்காங்க, அவங்களோட கருத்துக்களை வந்து வச்சுட்டே இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் வந்து உங்களுக்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அதனால் மனம் தளராமல் இன்னும் ஒரு 1 மாதம் வந்து வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கான பணி வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இதுபோல் மேலும் பல TNEB செய்திகளுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.